அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஏப்ரல் மாதம் ஏற்பட போகின்ற குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சி, சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சி, ராகு கேதுகளுடைய பிரம்மாண்ட பெயர்ச்சி என்று ராஜ கிரகங்களுடைய அற்புதமான பெயர்ச்சிகளினால் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரமாகும். மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை 11 இடமான லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இனி 12 இடமான அயனசயன சுகஸ்தானத்திலும், 3 இடத்தில் இருந்த ராகு பகவான் இனி உங்களது தனஸ்தானமான 2 இடத்திலும், 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் இனி 8 இடமான ஆயுள் ஸ்தானத்திற்குள்ளும் பெயர்ச்சியாகிறார்கள். கடந்த காலங்களில் ரேவதி நட்சத்திரக்காரருடைய 9 இடத்தில் இருந்த கேது பகவானும் 12 இடத்தில் இருந்த குரு பகவானாலும் அளப்பரிய துன்பங்களையும் வேதனைகளையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். எந்த செயல்களை தொடங்குவதாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பெரிய முட்டுக்கட்டைகளும் தடைகளும் உங்களை வலிமையாக காயப்படுத்தியிருக்கும். எந்த சூழ்நிலைகளிலும் பொருளாதாரம் சார்ந்தவற்றிலும் பெரிய முன்னேற்றம் இல்லாமலும், தேவையற்ற கடன் பிரச்சனைகளாலும், பிறரை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டிருந்த ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வேறு சனி பகவான் 7.5 சனியில் விரயச்சனியாக வருகிறாரே என்ற ஒரு உள்ளூர பயம் இருக்கும். நீங்கள் பெரிதாக பயப்பட தேவையில்லை. சனி பகவான் உங்களுடைய 12 இடமான விரயஸ்தானத்திற்குள் வந்தாலும் ஆட்சி மூல திரிகோண அமைப்பில் வலிமையாக இருப்பதால் நிச்சயம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். ஏனென்றால் உங்களது ராசியாதிபதியான குரு பகவானும் சனி பகவானும் சமபலமுடைய கிரகங்களாக இருப்பதால் நிச்சயம் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக நீங்கள் பெரிய முதலீடுகள் எதையும் செய்யாமல் கிடைக்கின்ற ஆர்டர்களை மிக சரியாக பயன்படுத்தி கொள்வது நலமாகும். தொழில் சார்ந்தவற்றில் இடமாறுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தால் சிறிது காலம் தள்ளி வைப்பது நலமாகும். மற்றபடி இந்த 7.5 சனியுடைய தொடக்கத்தில் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இருக்காது. சனி பகவான் என்றாலே கர்மக்காரகனாகும். அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய வீடு வாங்குவதற்கோ அல்லது இடம் வாங்குவதற்கோ முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள் என்றால் தங்கு தடையில்லாமல் அந்த எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய வலிமைகள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல 2 இடமான தனஸ்தானத்திற்குள் வருகின்ற பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்திரத்தன்மைகளை உருவாக்குவார். பொருளாதாரத்தில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கி பணம் பல வழிகளில் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ராகு பகவான் ஏற்படுத்துவார். உங்களுடைய பேச்சிற்கு குடும்பத்திலும் சமுதாயத்திலும் மதிப்பும் அந்தஸ்தும் கூடும். நீங்கள் எடுக்கின்ற முக்கிய முடிவுகளுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் ஏற்படும். ராகு பகவான் என்றாலே மாயா கிரகமாகும். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் பல காரியங்களை எளிதில் சாதிக்கக்கூடிய ஆற்றல்களை ராகு பகவான் ஏற்படுத்துவார். கடந்த காலங்களில் 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் தந்தை வழி சொத்துக்களில் சில பல வில்லங்கங்களையும் தேவையற்ற குழப்பங்களையும் ஏற்படுத்தியிருப்பார். உங்களுக்கும் உங்கள் தந்தை சார்ந்த வகையார்களுக்கும் சிறு சிறு மனக்கசப்புகளும் பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கலாம். இனி அது போன்ற சிக்கல்கள் யாவும் நிவர்த்தியாகி உங்களுக்குள் ஒற்றுமைகள் மேலோங்கும். பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் நிச்சயம் நிவர்த்தியாகும். எப்பொழுதுமே குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் வீட்டிற்கு வலிமை அதிகம் என்ற விதிக்கேற்ப குரு பகவான் உங்களது ஜென்மராசியில் ஆட்சி பெற்று தன்னுடைய 5 பார்வையாக உங்களது பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலிமையுடன் பார்ப்பதால் இதுவரை பூர்வீகத்தில் இருந்த சட்டச்சிக்கல்கள் நீங்கும். குடும்பத்தில் அன்பும் மரியாதையும் உயரும். பொருளாதார ரீதியாக இதுவரை இருந்த இறக்கங்கள் நீங்கி இனி ஏற்றங்களும் உயர்வுகளும் ஏற்படும். சனி பகவான் மட்டும் 12 இடத்திற்குள் வருவதால் நீங்கள் யாரை நம்பியும் பணம் கொடுப்பதை தவிர்ப்பது நலமாகும். அதே போல ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு செய்கிறீர்கள் என்றால் சிறிது கவனமுடனும் விழிப்புடன் இருந்தால் போதும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் இருக்காது. இதுவரை திருமணமாகாத மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது 7 இடமான களத்திரஸ்தானத்தை உங்களது ராசியாதிபதியான குரு பகவான் தன்னுடைய 7 பார்வையாக பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். கடந்த காலங்களில் எவ்வளவோ திருமணம் சார்ந்த முயற்சியில் எடுத்து நல்ல வரன்கள் அமையவில்லையே என்கின்ற விரக்தியிலும் வேதனையிலும் இருந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திற்கு மேல் ஏற்படக்கூடிய 4 கிரகங்களுடைய பிரம்மாண்ட பெயர்ச்சிக்கு பின்பு திருமண வரன்கள் கைகூடக்கூடிய யோகங்கள் நிச்சயம் ஏற்படும். அதனால் இதுவரை திருமணம் சார்ந்த முயற்சி எடுத்து திருமணம் அமையவில்லையே என்று வருத்தத்தில் இல்லாமல் இனி திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல வரன் வாழ்க்கை துணையாக நிச்சயம் அமையும் என்று குறிப்பிடலாம்.
தனியார் துறை மற்றும் உத்தியோகத்தில் பணிபுரிகின்ற ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானாதிபதியும் உங்களது ராசியாதிபதியுமான குரு பகவான் உங்களது ராசியிலேயே பலமுடன் ஆட்சி பெற்று வலிமையாக இருப்பதும் பிரம்மாண்ட கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களது தனஸ்தானத்திலேயே அமர இருப்பதும் மிகப்பெரிய சிறப்பாகும். அதனால் இதுவரை தொழில் ரீதியாக இருந்த இரக்கமான சூழ்நிலைகள் நீங்கி இனி உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். புதிய தொழிலுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு தொழில் ரீதியாக உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் தரக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் இனி உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். கடந்த காலங்களில் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். உங்களை யாரெல்லாம் தாழ்வாக பேசினார்களோ அவர்கள் முன்னால் தொழில் ரீதியாக உயர்ந்து நிற்கக்கூடிய ஸ்தானபலத்தை குரு பகவானும் ராகு பகவானும் ஒரு சேர உங்களுக்கு ஏற்படுத்துவார்கள் என்று குறிப்பிடலாம். அது மட்டுமல்லாமல் உங்களது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை இருக்கின்ற ஒன்பது கிரகங்களிலேயே மிகவும் சுபத்துவமான கிரகமும் உங்களது ராசியாதிபதியுமான குரு பகவானும் ஒரு சேர பார்ப்பதால் இதுவரை தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை வெற்றிகரமாக சமாளிக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களும் தைரியங்களும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல சுயத்தொழில் மற்றும் வியாபாரம் செய்கின்ற ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை சுயத்தொழில் மற்றும் வியாபார ரீதியாக இதுவரை இருந்த இடைஞ்சல்கள் தேவையற்ற குழப்பங்கள் ஒருவிதமான மந்தப்போக்குகள் யாவும் நீங்கி சுயத்தொழில் மற்றும் வியாபார ரீதியாக உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். கடந்த காலங்களில் போட்டி சார்ந்த சூழ்நிலைகளால் சுயத்தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். உங்களது பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் மட்டும் சனி பகவான் வருவதால் புதிய ஆர்டர்களுக்காக தேவையற்ற செலவுகளை செய்யாமல் இருக்கின்ற ஆர்டர்களை மிக சிறப்பாக கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதே போல உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற பணியாளருடன் சிறிது அனுசரித்து செல்வது உங்களுக்கு நலமாகும். இதுவரை சுயத்தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த சுணக்க நிலைகள் மாறி இனி உயர்வுகளும் முன்னேற்றங்களும் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். கூட்டுத்தொழில் செய்கின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது ஏழாம் இடமான பார்ட்னர் ஸ்தானத்தை உங்களது ராசியாதிபதியான குரு பகவான் பார்ப்பது ஒரு சிறப்பம்சமாகும். அதே போல உங்கள் ஒன்பதாம் இடத்தில் தடைகிரகமான கேது பகவான் இருந்து சில தடைகளை ஏற்படுத்தியிருப்பார். அந்த தடைகிரகமும் இப்பொழுது விலகுவது நல்ல சிறப்பம்சமாகும். இதுவரை உங்களுக்கும் உங்கள் தொழில் சார்ந்த பார்ட்னருக்கும் இருந்த மன நெருக்கடிகள் நீங்கி உயர்வுகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனி உங்களுக்கு ஒருங்கே அமையும். பட்ட கஷ்டங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயம் உண்டு. அதே போல விரயஸ்தானத்தில் சனி பகவான் வலிமையாக இருப்பதால் புதிய ஆர்டர்களுக்காக அதிக முயற்சி செய்வதை காட்டிலும் இருக்கின்ற ஆர்டர்களை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு உயர்வுகளை தரும் என்றே குறிப்பிடலாம். ஐடி துறையில் பணிபுரிகின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது வாக்குஸ்தானத்தில் உள்ள பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் தொழில் ரீதியாக பல தந்திரங்களை கையாண்டு வெற்றியடையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். கடந்த காலங்களில் உங்களுக்கு வெகு குடச்சல்களை கொடுத்து கொண்டிருந்த மேலதிகாரிகள் இடமாறுதல் அடைவது உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும். கடந்த காலங்களில் பிடிக்காத இடத்தில் இடமாறுதல்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அந்த சூழ்நிலைகள் யாவும் நீங்கி நீங்கள் விரும்பிய இடத்தில் இடமாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நெடுநாட்களாக கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பாக்கியதைகளும் நிச்சயம் உண்டு. வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது பனிரெண்டாம் இடத்தில் தொழில் கிரகமான சனி பகவானும் உங்களது ஜென்மத்தில் குரு பகவானும் உங்களது இரண்டாம் இடத்தில் பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவானும் வலிமை பெற்று அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பம்சமாகும். வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக இருந்த முட்டுக்கட்டைகள் யாவும் விலகும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முக்கிய முடிவுகளுக்கு பல சாதகமான மாற்றங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக முன்னேற்றங்கள் அடையக்கூடிய யோகங்களும் உண்டு. இருந்தாலும் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் கொடுக்கக்கூடாது. அதே போல தொழில் சார்ந்த விஷயத்தை யதார்த்தமாக பிறரிடம் பகிர்வதையும் தவிர்ப்பது நலமாகும். அதே போல பிறருக்கு நீங்கள் உதவி என்று செய்யப்போய் அது உங்களுக்கு சில சமயங்களில் பாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிந்தவரை நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் எதிலும் தலையிடாமல் சிறிது விழிப்புடன் இருப்பது அவசியமாகும். மற்றபடி கடந்த கால நெருக்கடிகள் யாவும் நீங்கி வெளிநாட்டில் தங்கி பணிபுரிபவர்களுக்கு உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். ரேவதி நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உங்களது எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்குள் கேது பகவானும் உங்களது பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்கிறார்கள். இதனால் உடல் ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக மூட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் வயிறு சம்பந்தப்பட்ட சில பல தொந்தரவுகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் உடல் சார்ந்தவற்றில் சிறிது கவனத்தை செலுத்துவது அவசியமாகும்.
இரண்டாம் இடம் என்பது வாய்ப்பகுதியை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். அதனால் பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், ஈர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இவற்றில் சில ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் உணவு விஷயத்தில் சிறிது கட்டுப்பாடுடன் இருப்பது உங்களுக்கு அவசியமாகும். குறிப்பாக எண்ணெய் நிறைந்த உணவு பதார்த்தங்களையும் கொழுப்பு நிறைந்த உணவு பதார்த்தங்களையும் நீங்கள் தவிர்ப்பதும் உங்களுக்கு நன்மை என்றே குறிப்பிடலாம். மற்றபடி உடல் ரீதியாக நிச்சயம் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. இந்த உணவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் விழிப்புடன் இருந்தால் போதும். ஏழரை சனி வருகிறதே, அது இன்னும் அதிகப்படியாக உடல் ரீதியாக பாதிப்படைய செய்யுமோ என்று ஒரு சிறு பயம் இருக்கலாம். நிச்சயம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாதென்றே குறிப்பிடலாம். பொதுவாக ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஜென்மத்தில் வருகின்ற குருபகவான் உங்களுக்கு நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்துவார். சில விஷயங்களில் அவசரப்பட்டு தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வார்த்தைகளிலும் உணவு விஷயத்திலும் சிறிது கட்டுப்பாடும் நடந்து கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.